ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெங்காய சட்னி பண்ணுவோம். அதுக்கு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் வரை எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 நல்லா வறுத்துக்கிடலாம். நாலு வத்தல், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கிடலாம். கொஞ்சம் தேங்காய் சில், அதையும் நல்லா வதக்கிடுவோம். இப்போது ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கு, அதை அப்படியே போட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடலாம். இப்போது ஒரு 5-6 வெள்ளைப்பூடு, நல்லா கிளறி நல்லா வறுத்துக்கிடணும். நாலு சின்ன தக்காளி, அதை நறுக்கி வச்சுருக்கு, அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி ஆறட்டும். நல்லா ஆறிருச்சு. இப்போது மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சி இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.